ஓகே, வணக்கம் மாணவர்களே. இப்ப குப்தர்கள் பகுதியிலிருந்து, அதாவது வரலாறுல இருக்கக்கூடிய குப்தர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நூல் ஆசிரியருக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்கலாம். இப்ப குப்தர்களை பொறுத்தவரையும் ப்ரீவியஸ் இயரா வந்து ஒரு ரெண்டு டாபிக்ல இருந்து அவங்க கொஸ்டின் எடுக்கிறாங்க. ஒன்னு வந்து மன்னர்கள் சம்பந்தப்பட்ட டாபிக், ஓகேங்களா? அது வந்து எல்லாருமே கம்பல்சரி படிச்சிருப்பீங்க. இப்ப அடுத்து அவங்க அதிகமா வினா எடுக்கக்கூடிய பகுதி எதுனா நூல் ஆசிரியர் இந்த பகுதியிலிருந்து எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? இது வந்து பள்ளி புத்தகத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, செவன்த்ல லெவன்த்ல. அதுல உள்ள எல்லா நூல்களையும் நீங்க படிச்சிருங்க. அதுக்கு தேவையான ஷார்ட்கட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? இதை பார்த்துட்டு நீங்க படிச்சீங்கன்னா எளிமையா படிச்சிடலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஆசிரியர் யாருன்னா ஹர்ஷர். ஹர்ஷருக்கு மொத்தம் மூன்று நூல்கள் இருக்கு, ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா, ஓகேங்களா? ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. இது எப்படி நான் ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒண்ணுமே கிடையாது. ஹர்ஷப்பிரியாவை நாகபாம்பு கடித்ததால் ரத்தம் வந்துச்சு, அவ்வளவுதான். ஹர்ஷப்பிரியாவை நாகபாம்பு கடித்ததால் ரத்தம் வந்தது. இதை மனப்பாடம் பண்ணிட்டாலே நீங்க என்ன செஞ்சலாம்னா இதை ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி சார்னு கேக்குறீங்களா? ஹர்ஷா அப்படின்னா ஆசிரியரோட பேர் வந்து ஹர்ஷர், ஓகேங்களா? பிரியான் இருக்கு இல்லையா, பிரியா அப்படின்னா பிரியதர்ஷியா அப்படிங்கிறது ஒரு நூல், ஓகேங்களா? நாகான் இருக்கு இல்லையா, நாகபாம்புனா நாகநந்தா அப்படிங்கிறது இன்னொரு நூல், ஓகேங்களா? அடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா ரத்தம் இருக்கு இல்லையா, ரத்தம் அப்படின்னா ரத்னாவளி அப்படிங்கிறது மூணாவது நூல். முடிஞ்சு வச்சுங்களா? அவ்வளவுதான். என்ன படிச்சீங்க? ஹர்ஷப்பிரியாவை நாகபாம்பு கடித்ததால் ரத்தம் வந்தது. அப்ப இதை படிச்சுட்டு, இதை எழுதிட்டு, இதை மனப்பாடம் பண்ணிட்டு, ஹர்ஷனா ஹர்ஷர், பிரியானா பிரியதர்ஷிகா, நாகானா நாகநந்தா, ரத்தம்னா ரத்னாவளி, இப்படி மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது லைஃப் லாங் மறக்கவே மறக்காது, ஓகேங்களா? ஓகே, இப்ப ஹர்ஷர் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து பார்க்கக்கூடியது காளிதாசர். காளிதாசரை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து காளிதாசரோட கவிதை படைப்பு தனியா இருக்கு, அது போல நாடக நூல்கள் தனியா இருக்கு. ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சியில எது கீழ்கண்டவற்றில் காளிதாசரி நாடக நூல் அல்லன்னு கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? அதனால வந்து இதை வந்து தனித்தனியா படிச்சு வச்சுட்டு உங்களுக்கு வந்து நல்லது. இப்ப காளிதாசரோட நாடக நூலுக்கான ஷார்ட்கட் வந்து சொல்றேன், ஓகேங்களா? முதல்ல காளிதாசரோட நாடக நூல் என்னென்ன அப்படின்னா, சாகுந்தலம், மாலை விகாக்னி மித்திரம், விக்கிரம ஊர்வசியம். சாகுந்தலம், மாலை விகாக்னி மித்திரம், விக்கிரம ஊர்வசியம், இது மூணு தான் காளிதாசரோட நாடக நூல்கள், ஓகேங்களா? இதுக்கான ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க, எதுவுமே கிடையாது. நல்லா படிங்க படிங்க. காளிதாசர் எழுதி விக்ரம் மாளவிகா நடித்த நாடகத்தை சாகரத்தை கூட ஒரு தடையாவது பார்த்துடணும், ஓகேங்களா? இப்படி கூட இப்படி கூட ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இல்லைன்னா விக்ரம் மாளவிகா நடித்த காளிதாசர் நடித்த சாரி காளிதாசர் நாடகத்தை சாகரத்துக்குள்ள ஒரு தடவை பார்த்துடணும். இந்த ஆங்கிலில் கொண்டு வாங்க. காளிதாசர் எழுதி விக்ரம் மாளவிகா நடித்த நாடகத்தை சாகரத்துக்குள்ள ஒரு தடையாவது பார்த்துடணும். இதில் காளிதாசர் அப்படின்னா காளிதாசர் ஆசிரியர் பேர் ஆயிடுச்சு, விக்ரம்னா விக்ரம ஊர்வசியம் ஒரு நூல் ஆயிடுச்சுங்க, மாளவிகான மாளவிகாக்னி முத்திரம், சாகரத்துக்குள்ளனா சாகுந்தலம், ஓகேங்களா? அப்ப காளிதாசர் எழுதி விக்ரம் மாளவிகா நடித்த நாடகத்தை சாகரத்துக்குள்ள ஒரு தடையாவது பாத்துடணும் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இதுல ஒரு தடவை கூட தப்பு பண்ண மாட்டீங்க, ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு இப்ப ஹர்ஷர் புரிஞ்சிருச்சு, அடுத்து காளிதாசரோட நாடக நூல் உங்களுக்கு தெளிவாயிட்டீங்க. இப்ப அடுத்து பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா பிரம்மகுப்தர், ஓகேங்களா? பிரம்மகுப்தரை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ரெண்டு நூல்கள் இருக்கு, ஒன்னு பிரம்மபுஸ்த சித்தாந்தா, இன்னொன்னு கண்டகாத்தியா. இதுல பிரம்ம பிரம்மன் ஆரம்பிக்கிறதுனால பிரம்மபுஸ்த சித்தாந்தா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இந்த பிரம்மன்னாவே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த இந்த நமக்கு வந்து இந்த மெண்டல் மாதிரி பண்றவங்களை தான் பிரம்ம பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, கண்டகாத்தியாக, அதாவது அவங்க என்ன செய்வாங்க, கண்டபடி கத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? இப்ப பிரம்ம பிடிச்சவங்கள கத்திக்கிட்டே இருப்பாங்க, கண்டபடி கத்துவாங்க, அதனாலதான் கண்டகாத்தியாக. அவ பிரம்மகுப்தர் அப்படிங்கிறது பிரம்மபுத்த சித்தாந்தா அண்டு கண்டகாத்தியாக அப்படிங்கிறது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பிரம்மன் வச்சுக்கிட்டு ஒரு நூல் ஆந்திரும், அடுத்து பிரம்மனாவே உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சது இந்த மாதிரி ஞாபகம் வந்துருங்க. பைத்தியம் பிடிச்சதுனால கண்டபடி கத்துவாங்க, அப்ப கண்டகாத்தியாக, அவ்வளவுதான். இப்ப மூணாச்சு. அடுத்து பாணினி. பாணினியோட நூல் எதுன்னு பாத்துட்டீங்கன்னா அதிர்ஷ்ட தியாயி சொல்லுவாங்க இல்லையா, அதிர்ஷ்ட காரப்பாணி. அது அப்படி அந்த அதிர்ஷ்டக்கார பாணி இப்படி படிச்சுட்டாலே இதை ஈஸியாக அமைச்சுக்கலாம். இதுல அதிர்ஷ்டன் இருக்குல்ல, இது வந்து அதிர்ஷ்ட தியாயி நூலோட பேரு. பாணின்னு இருக்கு இல்லையா, இது பேரு பாணினி ஆசிரியரோட பேரு. அதிர்ஷ்டக்கார பாணி இதை படிச்சுட்டாலே முடிஞ்சு போச்சு, அதிர்ஷ்ட தியாயி பாணினி, அவ்வளவுதான், ஓகேங்களா? அடுத்து பதஞ்சலி. பதஞ்சலினாவே மகாபாசி. இதுக்கு வந்து நீங்க எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம், மகாவுக்கு சளி பிடிச்சிருக்கு ஞாபகம் வச்சுக்கலாம், இல்ல மகாங்கிற பொண்ணு வந்து உங்களுக்கு வந்து பதஞ்சலி ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று யூஸ் பண்ணாவே நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஓகேங்களா? அடுத்து பாத்துட்டீங்கன்னா விசாகதத்தர். விசாகதத்தருக்கு வந்து ஒரு ரெண்டு நூல் இருக்கு, ஒன்னு பாத்தீங்கன்னா தேவி சந்திரகுப்தம், இன்னொன்னு முத்துராஜசம். இதுக்கு நான் சொல்ற மாதிரி படிங்க, எதுவுமே கிடையாது. மூதேவி விசா, அவ்வளவுதான். இதை மனப்பாடம் பண்ணுங்க, மூதேவி விசா, இதை படிச்சுட்டே போதும். மூணா வந்து உங்களுக்கு முத்துராஜசம், தேவினா தேவி சந்திரகுப்தன், விசான விசாகதத்தர் ஆசிரியரோட பேரு. இந்த அப்படியே நீட்டா படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? மூதேவி விசா இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாவே இது உங்களுக்கு குழப்பாது. இவரை பத்தி ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து
காமாந்தகரோட நூல் வந்து நீதி சாஸ்திரம். ஓகேங்களா, காமாந்தகரோட நூல் எதுனது அப்படின்னா நீதி சாஸ்திரம். காமாந்தகரோட நூல் என்னது? நீதி சாஸ்திரம். அடுத்து பாலர் அப்படிங்கிறோட நூல் வந்து கர்ஷசரிதம். இதெல்லாம் நீங்க ஈஸியா படிச்சிடலாம், இதெல்லாம் அவ்வளவு கஷ்டம் கிடையாது, நீங்க திரும்ப திரும்ப படிச்சாலும் ஞாபகம் வந்துடும். காமாந்தகர், நீதி சாஸ்திரம், பாலர்னா கர்ஷசரிதம். இந்த பாலரோட நூல் வந்து ஒரு தடவை கேட்டிருக்காங்க, கர்ஷசரிதம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நிறைய பேர் ஹர்ஷர் தான் கர்ஷசரிதம் நினைச்சிட்டு இருப்பீங்க, ஹர்ஷர் வந்து கர்ஷசரிதம் வராது, பாலர் தான் கர்ஷசரிதம். ஓகேங்களா, இது கொஞ்சம் குழம்பிராதுங்க. ஏன்னா ஹர்ஷர்னு ஆப்ஷன் இருந்தது, அந்த தடவை ஆப்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஹர்ஷசரிதம் நூலின் ஆசிரியர் கொடுத்துட்டு பாணன் கொடுத்திருக்காங்க, ஹர்ஷர் கொடுத்திருக்காங்க, இன்னும் ரெண்டு பேர் கொடுத்திருக்காங்க. எல்லாருமே ஹர்ஷ சரிதம் விட்டு ஹர்ஷர் தான் செலக்ட் பண்ணுவாங்க, ஆனா பாணர் தான் விடை. ஓகேங்களா, சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. அடுத்து பாத்துட்டீங்கன்னா விமலா. விமலா அப்படிங்கிறது சமண ராமாயணம். ஓகேங்களா, விமலா அப்படிங்கிறது சமண ராமாயணம். சந்திர கோமியர் வந்து சந்திர வியாக்கரணம். இது வந்து ஈசா ஞாபகம் வச்சுக்கலாம், சந்திர சந்திரன் ஞாபகம் வந்திருக்கனால. ஓகேங்களா, அடுத்து வராகமிகிரர். இப்ப வராகமிகிரர் இதை ஈசா சொல்லணுமாங்களே, வரம் வரம்னா என்ன சொல்லுவாங்க, இந்த கல்யாணத்துக்கு தான் வரம்னு சொல்லுவாங்க. வரம் வைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, முதல்ல ஜாதகம் பார்ப்பாங்க. ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம், பிரகத் ஜாதகம். அடுத்து அந்த பொண்ணுக்கு முதல்ல வந்து அந்த ஒரு பெண் பொண்ணு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு பேர் வந்து சித்தாந்திகா. சித்தாந்திகாவுக்கு வந்து ஜாதகத்துல வரம் பாக்குறாங்க, அப்ப பிரகத் ஜாதகா. ஜாதகத்துல வரம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, அந்த பொண்ணுகிட்ட உனக்கு சம்மதமானு கேட்பாங்க, அப்ப பிரகத் சம்மிகிதா. ஓகேங்களா, நல்லா இந்த ஷார்ட்கட்டை திரும்பி சொல்றேன் பாருங்க. வரம்னாவே உங்களுக்கு மூணு விஷயம் வந்துடும். முதல்ல பொண்ணு கிட்ட தான் கேட்பாங்க, பொண்ணு பேர் வந்து சித்தாந்திகா, அப்ப என்ன செய்யலாம், பஞ்ச சித்தாந்திகா. அடுத்து என்ன செய்வாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க, பிரகத் ஜாதகா. அப்புறம் என்ன செய்வாங்க, ஜாதகம் பார்த்துட்டு சம்மதமானு கேட்பாங்க, அப்ப பிரகத் சம்மிகிதா. அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த ஆர்டர்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. ஓகேங்களா, ஓகே. இப்ப அடுத்து பாத்துட்டீங்கன்னா, இது இல்லாம இன்னும் வேறு சில நூல்கள் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா, இது இல்லாம இன்னும் ஒரு சில நூல்கள் எல்லாம் இருக்கு. இது வந்து பள்ளி புத்தகத்துல கூட உங்களுக்கு ஷார்ட்கட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் பாத்துட்டீங்கன்னா நவநீதகம் இருக்கு. நவநீதகம் அப்படிங்கிறது விலங்குகளுக்கான, சாரி நவநீதகம் அப்படிங்கிறது மருந்து தயாரிக்கிறத பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் என்னது, நவநீதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நூல், நவநீதகம். ஓகேங்களா, அது போல வந்து பால் காப்பியா எழுதிய ஹஸ்த ஆயுர்வேதம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. அது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா விலங்குகளுக்கான மருத்துவ நூல்னு சொல்லுவாங்க. என்ன நூல், ஹஸ்த ஆயுர்வேதா. அந்த நூல் எது எதுக்கானது, விலங்குகளுக்கான மருத்துவ நூலை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹஸ்த ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது போல இன்னும் ஒரு சில நூல்கள்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது, அதையே நீங்க வந்து படிச்சுக்கோங்க. முக்கியமா இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, சரி ஓகே. இந்த ஷார்ட்கட் எப்படி இருந்தது அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது போல உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சாலும் இந்த பகுதியில இருந்து நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அடுத்த வீடியோல அதை சேர்த்து வந்து மத்தவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இது போல ஷார்ட்கட்ஸ் வீடியோ தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.